Hi friends, in this video, we will talk about match number 57, IPL 2022. So, LGFC is Gujarat Titans. So, Gujarat Lucknow is going to be first. Already, in the first 3 matches, one match is going to be LGFC, Gujarat Titans. So, points table, the two teams are first and second place. So, they are 8 wins. So, Lucknow 8 wins, Gujarat Titans 8 wins. So, in the first place, the top player is going to be a lot of competition. So, in that match, we will win the LSG, but in the end, Gujarat Titans will win. 50-50, so who will win the wipe. So, in the match, May 10 start. So, let's see. Full analyze. If you join us on our Telegram channel, @2kfantasy, search for join us. There is a link in the description. Click on that and click on direct join. That is our small league best of play பண்ண கூடிய எல்லா ஆப்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சோ அதல தான் நம்ம டீம்ஸ் குடிப்போம் Telegramல சோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணீங்கனா உங்களுக்கு ডেইলিயும் கரெக்ட்டான प्रॉफिट வந்து கிடைக்கும் சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா கீழ கரெக்ட்ல பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் Hi friends, இப்போ நம்ம பார்க்க போறது Fan to Play application சோ சூப்பரான ஒரு ஆப் சோ இதுல நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் Plus extra cash bonus இங்க வந்து கொடுத்துருக்காங்க IPL க்கு நீங்க 50% extra cash bonus plus உங்களுக்கு ப்ளே பண்றதுக்கான bonuses யூஸ் பண்ணிக்கலாம் real cash உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு T20 World Cup ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஹர்பஜன் சிங் இருக்காரு லீடர் போர்டுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டு இருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த காண்டஸ்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ பிளேக்கான லிங்க்கு ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசிஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஸோ அந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா May 10th, 7:30 PM, MCA ground. So, Maharashtra Cricket Association, Pune, and the ground la in the match. So, in the ground of Portoria, super ana or batting wicket, Ruthraj Gaikwad, or favorite ana or ground, openers, Ninangana Kandipa, 70-18 Adiki Kudia, or ground down the MCA, other 7:30 PM matches, Yella Dreme, Nala score Purik. So, match number 57, IPL 2022. So, LG, top of the table, so first. குஜராத் டைட்டன்ஸ் செகண்ட் ஸோ ரெண்டு டீமுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ஸோ இந்த சீசனில் நியூ டீமாக வந்தாலும் நிறையா மெயின் பிளேயர்ஸை எடுத்து டாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார் டீம்ஸ் எல்லாமே பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க ஸோ லாஸ்ட் மேட்ச் ஸோ எல்ஜியும் கேகேஆர் ஆன மேட்ச் இதே எம்சிஏ க்ரௌண்டில் தான் நடந்துச்சு ஸோ அதில் எல்ஜி வின் பண்ணியிருந்தாங்க கேகேஆர் 100 runs ஆல் அவுட்டும் இருந்தாங்க ஸோ எல்ஜியை பொறுத்தவரைய 176 runs ஸோ டிகாப் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு ஸோ இது வந்து டிகாப்போட ஸ்கோர் ஸோ ராங் எழுதியிருக்கேன் ஸோ கேஎல் ராகுல் கிடையாது டிகாப் ஸோ கேஎல் ராகுல் வந்து ஒரு ரன் அவுட் ஆயிருப்பார் ஸ்ரேயா செய்யர் சூப்பரான ஒரு த்ரோ மூலியமா ரன் அவுட் ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக கேஎல் ராகுல் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மேட்ச்ல எல்ஜி கேகேஆர் மேட்ச்ல 70% ஆஃப் விக்கெட்ஸை மீடியம் பேசர்ஸ் தான் எடுத்தாங்க ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவு விக்கெட்ன்றது கிடைக்கவே இல்லை அதான் வந்து உண்மையான ஃபேக்ட் ஸோ இப்போ நம்ம எல்ஜியோட பிளேயிங் ரவுண்ட் பார்ப்போம் கேஎல் ராகுல் பிண்டன் டிகாக் தீபக் குடா குணல் பாண்டியா ஹோல்டர் ஸ்டாய்னிஸ் சமீரா ஆவேஷ்கான் மொயிஸ்கான் நெக்ஸ்ட் ரவி பிஷ்ணாயி பதோனி ஸோ பதோனியே லாஸ்ட்ல எழுதியிருக்கேனா ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு பேட்டிங் மேல கிடைக்குமா அதே மாதிரி அவர் பவுலிங்கும் போடுவாரான்றது ஒரு குவஸ்டின் மார்க் ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு ஃபீல்டர் மாதிரி கன்சல்ட் பண்ணி கீழே வந்து நான் எழுதியிருக்கேன் குஜராத் டைட்டன்ஸ்ல ரிதிமான் சார் செம்மையான ஒரு ஃபார்ம் ஸோ மேத்யூ வைட ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரித்திமான் சா செம்மையா வந்து கிளிக் ஆயிட்டாரு சுப்மன் கில் ஹர்திக் பாண்டியா சாய் சுதர்சன் டேவிட் மில்லர் ராகுல் டுவட்டியா ரஷித் கான் சக்வான் ஃபெர்கியூசன் அல்ஜாரி ஜோசப் செமி ஸோ இங்க அல்ஜாரி ஜோசப்ப மேபி பெஞ்சில் வச்சுட்டு இங்க எக்ஸ்ட்ரா அபினவ் மனோவர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்போ 2-3 overs வந்து ஹர்திக் பாண்டியா பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மேட்ச்ல இருந்து ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டார்னா அவரை நம்ம கேப்டன் கேப்டன் மஸ்டா ட்ரை பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இதுல கேஎல் ராகுல் ஸோ இந்த சைட்ல நான் ரெட் கலர்ல எழுதியிருக்குது இவங்களுக்கு இடையில நடந்த மேட்ச்ல கேஎல் ராகுல் டக் அவுட் ஆனாரு முகமது சமியோட பால்ல டிகாக் 7 runs
பட் அப்பையும் தீபகுடா 55 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு. தீபகுடா இந்த சீசன்ல அவரோட ஆவரேஜ் 35 பிளஸ் ஆடிட்டு இருக்காரு. தேவைப்பட்டா அவரை ஓவர்ஸும் போல் பண்ண வைப்பாங்க. ரொம்ப முக்கியம். சமீரா 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு, ஆவேஷ் கான் 1 விக்கெட். ஹர்திக் பாண்டியா 33, சோ 0 சுக்மன் கில். சோ கே எல் ராகுலும் சுக்மன் கில்லும் இவங்க பிட்வீன் ஆடுறப்போ 0 ரன்ஸ்ல அவுட் ஆயிருக்காங்க. ரஷீத் கான் 1 விக்கெட், முகமது சமி 3 விக்கெட். இதுதான் இவங்களுக்கு பிட்வீன்ல நடந்த மேட்சோட ஸ்டாட்ஸ். லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல தீபகுடா 41, அம்பரன் டிகாக், குணல் பாண்டியா 25. குணல் பாண்டியாவை எம்சிஏ கிரவுண்ட்ல பவுலிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம டிரா பண்ணிட்டு மீடியம் பேசர்ஸ்க்கு போறது பெட்டர். ஹோல்டர் 13 ரன் பிளஸ் 3 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்ல. சமீரா 1 விக்கெட், ஆவேஷ் கான் 3 விக்கெட், மொய்சின் கான் 1 விக்கெட். சோ ஆவேஷ் கான் எப்பெல்லாம் பிரேக் எடுத்துட்டு வராரோ அப்ப எல்லாமே 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹோல்டரும் மோஸ்ட் ஐபிஎல் விக்கெட்ஸ் 3 விக்கெட் பிளஸ் எடுத்திருக்காரு. சோ நிறைய மேட்சஸ்ல ஹோல்டர் 3 விக்கெட் பிளஸ் எடுத்திருக்காரு, முக்கியமான பிளேயர். ரஷீத் கான் 2 விக்கெட். பெர்க்யூசன் இந்த சீசன் ஃபுல்லாவே பெரிய அளவுல ஃபார்ம்ல இல்ல. ஃபர்ஸ்ட் பால் பண்ணா மேபி டெத்துல 1 விக்கெட் எடுக்கிறாரு, செகண்ட் பால் பண்ணா அதுவும் எடுக்கிறது இல்லை. ஹர்திக் பாண்டியா 24 ரன் அவுட், சுக்மன் கில் 52, ரிதிமார் சா 55. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஹை ஸ்கோரிங் கேமா இந்த மேட்ச் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சோ ஒரு 200 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சேசிங்கும் பண்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். சோ இப்போ பேட்டில்ஸ் வந்து பாத்திரலாம். ரஷீத் கான் கே எல் ராகுல் பேட்டில் இருக்கும். அதே மாதிரி டிகாக் முகமது சமி 3 டைம்ஸ் விக்கெட், சுக்மன் கில் ஆவேஷ் கான் 2 டைம்ஸ் விக்கெட். சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேட்டில்ஸ். அந்த அளவுக்கு இந்த மேட்ச அஃபெக்ட் பண்ணுமா பேட்ஸ்மேன், கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். நான் பேட்ஸ்மேன் நின்று ஆடினாங்கன்னா கண்டிப்பா 50 பிளஸ் போகலாம். கே எல் ராகுல் சாலிடா 50 பிளஸ் போறதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ அதனால கே எல் ராகுல என்னோட சேஃப் கேப்டனா வந்து கன்சிடர் பண்றேன், கொண்டு போகலாம். டிகாக் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். காரணம் என்னன்னா டிகாக்கு எதிராக நிறைய பேட்டில் இருக்கு. முகமது சமி, பெர்க்யூசன் இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. பிளஸ் டிகாக் ஒரு மேட்ச்ல 50 பிளஸ் கிராஸ் ஆனா அடுத்த மேட்ச்ல ஒரு 30க்குள்ள அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. சோ தீபகுடா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக்கு. சோ டிகாகோ பிக் பண்ணிக்கோங்க. ஜிஎல்ஸ்ல டிகாக கட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அதே பேட்ஸ்மேன் கேட்டகரியில இருக்க ஸ்டாய்னிஸ் வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். சோ இந்த கான்செப்ட்ல சேஃப் டீம்ஸ்க்கு தேவையில்லை ஸ்டாய்னிஸ். சோ குணல் பாண்டியா என்ன பொறுத்தவரை இந்த மேட்ச்ல பெரிய அளவுல செட் ஆகாது. ஏன்னா கிரவுண்டும் பிளஸ் அவர் பேட்டிங்ல மேபி ஆடலாம். ஹோல்டர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் முக்கியமான ஒரு பிளேயர், பிக் பண்ண வேண்டிய பிளேயர். ஸ்டாய்னிஸ் இங்க டிகாகோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனை கட் பண்ணா அடிஷனலா ஆட் பண்ணிக்கோங்க. சமீரா மினிமம் 1 விக்கெட் எடுப்பாரு, அதுக்கு மேல கொஞ்சம் டவுட். சோ அதனால ப்ராப்ளம் இல்ல. பட் இந்த ஆவேஷ் கான் மொய்ஸ் கான் சோ ரெண்டு பேருமே செம்மையா போல் பண்றாங்க ரைட் லெப்ட். 2 விக்கெட் பிளஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பிளேயர்ஸா இவங்க ரெண்டு பேரும் பிக் பண்ணிக்கோங்க. ரவி பிஸ்னாயி சோ இந்த கிரவுண்ட்ல அவரால் பெரிய அளவுல டாமினேட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால அவரை கட் பண்ணிக்கலாம். பதோனி பெரிய அளவு தேவையில்லை. அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பிளேயர்ஸ்ல கே எல் ராகுல், குவிண்டன் டிகாக், தீபகுடா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா நம்ம ஒரு வைசிய கூட ட்ரை பண்ணலாம். சேசிங் வரப்போ அவரோட ஆவரேஜ் 20 தான். சோ அதனால ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா மஸ்ட் பிக் பிளேயர் தீபகுடா. அதே மாதிரி ஹோல்டர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், ஆவேஷ் கான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், மொய்ஸ் கான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். சோ இந்த சைட்ல ரிதிமார் சாவோட ஃபார்ம் ரொம்ப அருமையா இருக்கு. பிளஸ் அவரு விக்கெட் கீப்பிங்கும் பண்றதுனால கேட்ச் ஸ்டெம்பிட் அதுலயும் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ அதனால ரிதிமார் சா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க. சுக்மன் கில் நல்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு, இவருமே டிகாக் மாதிரி அடுத்த மேட்ச்ல கொஞ்சம் ஃபிளாப் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கும். யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. சுக்மன் கில்ல கட் பண்ணா அந்த இடத்துல நீங்க சாய் சுதர்சனை பிக் பண்ணிக்கலாம். பட் சேஃப் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், இங்க ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஏன்னா பேட்டிங்லயும் அவர் சம்டைம்ஸ் சேசிங் வரப்போ ஆடுவாரு. ஒரு 2 விக்கெட் எந்த கிரவுண்டா இருந்தாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். சகுவான் ரிஸ்கி பிளேயர், பட் ஜிஎல்ஸ்ல வேணா ட்ரை பண்ணலாம். ராகுல் டுவாட்டியா செகண்ட் பேட் பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேவிட் மில்லரும் சேம் தான். சோ ஓரளவுக்கு ஆடுவாரு 30-40, எந்த மேட்ச் அவர் ஸ்கோர் பண்ணுவாருன்றது தெரியல. பட் சேஃப் பிக்காவே நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, கன்சிடர் பண்ணிக்கலாம். பெர்க்யூசன் ஃபர்ஸ்ட் பால் பண்ணா எடுத்துக்கோங்க, செகண்ட் பால் பண்ணா டிரா பண்ணிக்கலாம். அல்ஜாரி ஜோசப் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. செமி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பிளேயர்ஸ். சோ ஓவரால் நம்ம சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பா கே எல் ராகுல். நெக்ஸ்ட் ஹோல்டர் ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு, மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ணா ஹோல்டரை கூட வந்து ஒரு ஒய்சியா ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனு. அதே மாதிரி ஆவேஷ் கான் சோ ஒய்சியா ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். இந்த சைட்ல ஹர்திக் பாண்டியா, ரிதிமான் சா, ரஷீத் கான், சோ இவங்க 3 பேர். சோ கிட்டத்தட்ட இவங்க 6 பேர் வந்து கேப்டன் ஐஸ் கேப்டனுக்கு நல்ல சாய்ஸா இருப்பாங்க மாத்தி மாத்தி ட்ரை பண்றதுல. டிகாக்கும் மோஸ்டா ட்ரை பண்ணுவாங்க, அவரும் சேஃப் ஆப்ஷன் தான். பட் கொஞ்சம் டவுட். பட் ஜிஏ டீம்ஸ் கேப்டன் ஐஸ் கேப்டன்ல
மஸ்டா தீபகுடா ஒரு ரிஸ்கா நாம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மொய்சீன் கான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்ற டீமோட பவுலர்ஸா எல்லாரும் எடுப்பாங்க. பட் மொய்சீன் கான் செகண்ட் போல் பண்றப்ப தான் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பாரு. ரொம்ப ஒரு கீ பிளேயர். நிறைய பேர் டிராப் பண்ணலாம். நம்ம பிக் பண்ணா கிளிக் ஆறதுக்கு சான்ஸ் ஹை. இந்த சைடுல லாக்கி ஃபெர்க்யூசன் நம்ம ஒரு ஜிஎல் டீமுக்கு கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணலாம். எப்ப வேணா ஃபெர்க்யூசன் 3 விக்கெட் எடுக்கலாம். அதே தான் நான் எல்லா வீடியோலயுமே ஜிடி மேட்ச்ல சொல்லிட்டு இருக்கேன். சோ அது எப்ப வேணா வந்து நடந்துரும். அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ல முகமது செமி சேஃப் ஆப்ஷன் தான். லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல கொஞ்சம் கேஎல் ராகுல் டிகாக் நின்னு ஆடிட்டாங்கன்னா அவர் விக்கெட் எடுக்காம போறதுக்கு சான்ஸ் வந்து ஹையா இருக்கும். பட் நல்ல பிக். பட் ட்ரை பண்ண வேணாம் கேப்டன் வைஸ் கேப்டன். மத்த பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சுப்மன் கில் அவுட் ஆவார்னு கான்செப்ட்ல போட்டீங்கன்னா கட் பண்ணிட்டு லோ பர்சன்டேஜ் ஆன சாய் சுதர்சன் அந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட்ல டிகாக் ஃபிளாப் ஆகும் தோணுச்சுன்னா ஸ்டாயிஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட அனலைஸ்லயும் கொஞ்சம் மூவ் ஆன் வந்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி பவுலிங்க்கு ஃபேவரா போகும். எல்லா பேட்ஸ்மேனும் 35-40 அடிப்பாங்க. பவுலர்ஸ் தான் 3 விக்கெட் பிளஸ் எடுப்பாங்கன்ற கான்செப்ட்ல போனா மோயிஸ் கான், ஆவேஸ் கான், ஃபெர்க்யூசன், உமர் சமி இந்த மாதிரி பிளேயர்ஸ பவுலர்ஸையா ஒரு 6 பவுலர்ஸ் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து மூவ் ஆன் கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி சேசிங் வரப்போ எல்எஸ்ஜி ஒரு ரிதம்ல, இப்ப சப்போஸ் இவங்க ஒரு 130 அவுட் ஆறாங்க அப்படின்னா கேஎல் ராகுல் டிகாக்கே வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸ் ஹை. சோ அப்ப கேஎல் ராகுல் கேப்டன், ஹோல்டர் வைஸ் கேப்டன் நம்ம போகலாம். சப்போஸ் ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டா வைஸ் கேப்டன் நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கும் போகலாம். சோ லாஸ்ட் மினிட்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த மேட்சை பொறுத்தவரை எல்எஸ்ஜி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். பிகாஸ் கேஎல் ராகுல் இவங்க கூட ஆடினபி டக்கு லாஸ்ட் மேட்ச் டக்கு. சோ இந்த மேட்ச் வந்து கிளிக் ஆனா இருந்தா அவங்களோட ரன் அதிகமா போகும். ஹோல்டர் ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு, அது ஒரு பிளஸ் ஆ இருக்கும். இவங்க மிடில் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட்ஸ் வந்து டிராப் பண்ணிருக்காங்க. அப்ப ஹோல்டரோட விக்கெட் டேக்கிங்ன்றது அதிகமாவே இருக்கும். ஆவேஸ் கான் ஹோல்டரோட விக்கெட் டேக்கிங். மோயிஸ் கானும் நடுவுல ஓரளவுக்கு டீசெண்டா போகலாம். இவர் லெப்ட் ஹேண்ட் சீமரும் கூட பாலை உள்ள எடுத்துட்டு வரலாம். சோ அதனால சுக்மன் கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாவே இருக்கும். சோ பாக்கலாம் எந்த மாதிரி வந்து ஆடுறாங்கன்றது. சோ இப்ப நம்ம டீம்ஸ் பார்ப்போம். ஒரு 60% எல்ஜி, 40% வந்து நம்ம ஜிடின்றத கன்சிடர் பண்ணி மூவ் ஆன் பண்ணிக்கலாம். சோ ஆஃப் ஸ்பின் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மேக்ஸ்வெல் வச்சு எப்படி ஆஃப் ஸ்பின் லெப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ் பாக்குறப்போ இங்க சாய் சுதர்சன் மட்டும்தான் இருக்காரு, டேவிட் மில்லர், ராகுல் டுவாட்டியா. சோ இவங்க மூணு பேர் மிடில் தான் வராங்க. மேபி மிடில் வரப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா அப்பயும் தீபக் கூடா தான் மெயின் பிளேயரா இருப்பாரு. அவர் தான் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அதனால அவரை வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க கண்டிப்பா. இங்க டிகாக்கு இந்த சைடு ஆஃப் ஸ்பின்னுக்கு யாரும் இல்ல, அதனால லெக் ஸ்பின் வச்சு மூவ் ஆன் பண்ணலாம். சோ பாப்போம் இப்ப நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்துடலாம். நம்மளோட மாடல் டீம் பாத்துடலாம். கேஎல் ராகுல், ரித்திமான் சா, டேவிட் மில்லர், தீபக் கூடா, சாய் சுதர்சன், ஹர்திக் பாண்டியா, ஹோல்டர் ரஷீத் கான், சமீரா, ஃபெர்க்யூசன், ஆவேஸ் கான். சோ கேப்டன் ஹோல்டர், வைஸ் கேப்டன் ரஷீத் கான். நெக்ஸ்ட் டீம் கேஎல் ராகுல், டிகாக், ரித்திமான் சா, சுக்மன் கில், தீபக் ஹூடா, ஸ்டாய்னிஸ், ஹர்திக் பாண்டியா, ஹோல்டர், முகமது சமி, ரஷீத் கான், ஆவேஸ் கான். சோ கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, ஹோல்டரையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.